இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னென்னா நிரந்தரமான செல்வங்கள் நம்ம வீட்டிலேயே தங்கி இருக்கிறதுக்கு என்ன முருக வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கணும் அந்த மாதிரி நேரங்களில் பால் அபிஷேகமோ இல்லை பஞ்சாமிரத அபிஷேகமோ இல்லை அப்படின்னா விபூதி அபிஷேகமோ இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் செய்து அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பிரசாதம் வாங்கி அதை பிரகாரத்தில் சுற்றி வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லி சந்நிதி உண்டு அந்த சத்ரு சம்ஹார சந்நிதியில் போய் அமர்ந்து அங்கே அதே போல் வள்ளி தெய்வான சந்நிதி இருக்குது அதில் குறிப்பாக தெய்வானை சந்நிதிக்கு போய் அது வந்து தெய்வானை வந்து இந்திரனோட மகள் அப்படிங்கும்போது இந்திர சம்பத்தை கொடுங்க என்ன செல்வ செழிப்பாக வாழ வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டிக்கிறது அங்கே முடிச்சுட்டு அங்கிருந்து வள்ளி சன்னிதிக்கு போய் அங்கே வந்து சாம்பிராணி போடுவாங்க அந்த சாம்பிராணியை இன்ஹேல் பண்ணுங்கள் அதாவது பண்ணும்போது அந்த சாம்பிராணி போடும்போது உங்கள் பிரார்த்தனையை நேராக பார்த்து அம்பாவை வணங்கிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு ஒரு மஞ்சள் துணி எடுத்து கொண்டக்கடலை மாலை போகும்பொழுதே வாங்கி போய் அந்த கொண்டக்கடலை மா மாலையை சாத்தி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்துட்டு நீங்கள் வரணும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க இதை நீங்கள் விடாமல் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது எப்போ வந்து உங்களுக்கு தனம் சேர்ந்துட்டே இருக்கும் எப்போ வந்து நிரந்தரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஒருத்தர் வந்து செல்வ செழிப்பாகவே வாழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு குரு அருள் இருக்கும் குரு அருள் இருந்தால் தான் ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு வந்து குருவோட பலம் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு எப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த கலியுக தெய்வமான திருச்செந்தூர் முருகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா குருவாய் இருந்து அவதரித்த இடம் அப்போது அந்த ஸ்தலத்துக்கு போகும்பொழுது இது வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் மட்டும் கிடையாதுங்க உங்கள் பணம் நிரந்தரமாக இருக்கிறது மட்டும் கிடையாது அவர் செவ்வாயோட அதிபதியும் கூட சத்ரு சம்ஹாரம் மூர்த்தியாகவும் அந்த இடத்துல இருந்து சூரனை வதம் பண்ண காரணத்தினால இது வந்து செல்வங்கள் மட்டுமே உங்களுக்கு தங்காமல் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சொத்துகள் நிறைய சேரும் சொத்துகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்துக்கள்னால் வரக்கூடிய கேஸ் வழக்குகள் அதே போகிற விவகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதே போல் எதிரி தொல்லை இந்த மாதிரி அதனால செல்வங்கள் உங்களுக்கு போய் நீங்கள் கொடுத்த பணங்கள் போய் மாட்டிண்டோ இல்லை உங்களை பணத்தில் ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சேர்த்து இது நடக்கும் ஆனால் இதில் என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன முக்கியம்னா நம்பிக்கை இதில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும்னு வரும்போது அதுக்கு நீங்கள் மெனக்கிடணும் அன்பர்களே இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக தடைகள் வரும் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலைவர் கண்டிப்பாக போகணும் அப்படி குடும்ப தலைவர் இல்லைன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போகலாம் இதில் போகும்போது அன்வான்டான அதாவது தேவையில்லாத ஆட்களை கூட்டிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத பேச்சுகள் இல்லாமல் உங்களோட சரணாகதி தான் இருக்கணும் நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காக போகிறீங்களோ அதை ஒரு டூராக ஆக்காமல் அதை ஒரு ஜாலி ட்ரிப்பாக ஆக்காமல் அது நம்ம சுற்றுலாக்கு போகல அன்பர்களே நம்ம போகிறது வந்து நம்ம செல்வ வளங்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனையில் நிந்தனையோடு போகும்பொழுது அதோட சிந்தனைகள் என்றைக்குமே இருக்கணும் அப்போது இதுக்கு என்ன மந்திரங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை செஞ்சால் இது வந்து கந்தகுரு கவசத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வசனம் வரும் ஓம் சௌம் சரவண பவன் சொல்லி நிறுத்தியிருப்பாங்க அந்த சித்தர்கள் மறைச்சிருப்பாங்க இதை நீங்கள் சொன்னீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்குங்கிறது அந்த கந்தகுரு கவசத்தை கேளுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த சம்பத்து வந்து ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் இது சில பேருக்கு வந்து தடைகளாக இதை நீங்கள் பண்ணும்போதும் முழு பலன் இல்லாமல் சில பேருக்கு இருக்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை போகிறது நல்ல ஜோதிடத்தை அணுகி அப்படி அணுகி அதில் நம்ம என்னென்ன சேர்த்து செய்யணும் வழிபாடுகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அனுமானிப்பவர் தான் ஜோதிடர் அனுகிரகம் செய்கிறது இறைவன் தான் அப்படி இருக்கிற போது அதை நம்ம எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த ஜோதிட ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுன்னா அந்த வழிபாடுகளோடு இதையும் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து யதார்த்த உண்மை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம நாளை வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமல் வீட்டில் நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும் நோய்களில் வந்து உங்கள் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது ஒரு ஒரு கோடியாக வருமானம் இருக்கலாம் இல்லை பத்து லட்சமாக இருக்கலாம் இல்லை ஒரு பத்தாயிரமாக இருக்கலாம் ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா அதோட பத்து மடங்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த நோய் தீர்றதுக்கு வந்து என்ன தாந்திரிகப் பிராயச்சித்தம் பண்ணலாம் தாந்திரிக பரிகாரங்கள் எப்படி இப்படி பண்ணி அந்த வழிமுறைகள் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்